டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வல்லரசுகளினுடைய போட்டா போட்டி ஆரம்பித்தது. சீனா அமெரிக்க அதிபரை வீழ்த்துவதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்றது. சீனாவுடன் ஈரானும் அமெரிக்க அதிபர் தோற்க வேண்டும் என்று பலத்த முயற்சியில் இறங்கியிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்க அதிபருக்கு எதிராக போட்டியிடுகின்ற ஜோ பைடனை வீழ்த்துவதற்கான முயற்சியிலும் சமூக வலைதளங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் ரஷ்யாவும் களம் இறங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை அமெரிக்க அதிபர் மறுபடியும் அதிபராக வந்துவிட்டால் நேட்டோவை உடைத்து தகர்த்து விடுவார் எச்சரிக்கை என்று அமெரிக்க அதிபரனுடைய முன்னாள் படைத்துறை ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் ஹொங்கொங்கில் சீனாவிற்கு ஆதரவாக இருக்கின்ற அதிபர் கெரி லேம் அம்மையார், அவருடைய நீதியமைச்சர், அவருடைய போலீஸ் பிரிவு தலைவர் ஆகிய மூவரும் இப்பொழுது அமெரிக்காவின் கருப்பு பட்டியலில் இடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே சீனா அமெரிக்கா முறுகல் பெருவெடிப்பாக இருக்கின்றது. நடுவில் சுழல்கின்றது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல். சீனா அமெரிக்க அதிபரை ஏன் எதிர்க்க வேண்டும்? முதலாவது காரணம், கொரோனா காரணமாக பொய் கூறியதாக சீனா மீது அமெரிக்க அதிபர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக, சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கின்ற வர்த்தக போர், சீனாவில் முஸ்லீம்களை துன்புறுத்துகின்றார்கள் சீன ஆட்சியாளர் என்று சீனா மீதான குற்றச்சாட்டுக்களை அடுக்கி சென்று தென் சீன கடல் வரை போயிருக்கின்றார் அமெரிக்க அதிபர். இதனால் அமெரிக்க அதிபர் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பது சீனாவின் விருப்பமாகும். எப்படி தடுக்கப் போகின்றது சீனா? அதற்கு உபாயம், சீனா எங்கெங்கெல்லாம் முதலிட்டிருக்கின்றதோ, சீனாவில் அமெரிக்கர்கள் யார் யாரெல்லாம் முதலிட்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது அழுத்தத்தை பிரயோகித்து அமெரிக்க அதிபரை தோற்கடிப்பதற்கான பணிகளை சீனா முடுக்கிவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதை யார் சொல்பவர் என்றால், அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு பிரிவாகிய NCSC-யினுடைய இப்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்ற வில்லியம் இவானினா அவர்கள் தெரிவித்திருப்பதாக சற்று முன்னர் ஐரோப்பாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே அதிபர் தேர்தலில் எந்தெந்த நாடுகள் என்னென்ன வடிவத்தில் உள்ளே நுழையப் போகின்றன என்பதில் சீனாவினுடைய பாத்திரம் இவ்வாறு இருக்கின்றது. அதுபோல ஈரானும் அமெரிக்க அதிபரை வெறுக்கின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோற்க வேண்டும் என்பது ஈரானினுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே ஈரானும் இன்று இணையத்துறையிலும் இணையத்தை ஹேக் பண்ணுவதிலும் வல்லாளராக இருக்கின்ற காரணத்தினால் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் எதற்காக ரஷ்யா ஜோ பைடனுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும்? ஜோ பைடன் ஒபாமாவினுடைய காலத்தின் உப அதிபராக இருந்தவர். ஒபாமா காலத்தில் தான் உக்ரைன் விவகாரம் நடைபெற்றது. அந்த உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைனுக்கு உள்ளே இருந்து செயற்பட்டு கொண்டு இருந்தவர் இந்த ஜோ பைடனுடைய மகன். ஆகவே உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குவதில் ஜோ பைடனுடைய கரங்கள் முக்கியமாக இருந்ததாக ரஷ்யா சந்தேகப்படுகின்றது. மேலும் ரஷ்ய அதிபரை வீழ்த்துவதற்கான ஒரு தலைமையை ரஷ்யாவில் உருவாக்குவதற்கு கிளரி கிளின்டன் காலத்தில் இருந்தே டெமோக்ராட் கட்சியினர் முயற்சி எடுத்து வருவதாக ரஷ்யா சந்தேகப்படுகின்றது. எனவேதான் டெமோக்ராட் கட்சியிலிருந்து ஒருவர் அதிபராக வருவாராக இருந்தால் அது ரஷ்ய அதிபரின் கண்களுக்குள் மண்ணை போட்டதைப் போல துருதுருப்பை ஏற்படுத்தும். எனவே ரஷ்யா சமூக வலைத்தளங்களின் மூலமாக பொய்ச்செய்திகளை பரப்ப முயற்சி எடுக்கின்றது. இது குறித்த முயற்சிகள் பல வழிகளில் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும், இணைய களவாடலில் இவர்கள் ஈடுபட பெருமுயற்சி எடுத்ததாகவும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை பிரிவு தெரிவிக்கின்றது. அதேவேளை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன நடைபெறும் என்கின்ற பிரச்சாரத்தை அமெரிக்க அதிபரோடு ஒன்றாக இருந்து அவருடைய சீர்கட்ட நிர்வாகம் காரணமாக பதவி விலகிய அவருடைய படைத்துறை ஆலோசகர் ஜான் போல்டன் அவர்கள் DPA செய்தி ஸ்தாபனத்திற்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். அந்த பேட்டியிலே அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், அமெரிக்க அதிபர் நேட்டோ மீது விருப்பமில்லாதவர். எனவே அடுத்த தடவையும் அவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக நேட்டோவை அழித்து விடுவார். ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்க அதிபர் யார் என்பது இன்னமும் சரியாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அமெரிக்க அதிபரனுடைய ஆட்சியை பார்த்தீர்களாக இருந்தால் அவர் சொன்னதை செய்யும் ஒருவர் அல்ல என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஜெர்மனியில் இருந்து அமெரிக்க படைகளை விலத்துவதாக உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கு அவர் நினைத்திருக்கின்ற காரணம், ஜெர்மனியில் இருக்கின்ற
ஜெர்மனியை பாதுகாப்பதாக கூறப்படுகின்ற 12,000 அமெரிக்க படைகள் இரண்டாவது உலக மகாயுத்த காலத்தில் இருந்தே இருக்கின்றன. இந்த படைகளை அமெரிக்க அதிபர் விலத்த சொல்லியிருக்கின்றார். இவ்வாறான படைகள் இருப்பது ஜெர்மனிக்கு லாபம் என்று அவர் கருதியிருக்கின்றார். ஆனால் இந்த படைகளை விலத்துவதானது ஜெர்மனியை இட்ட செல்ல சென்றுவிடும் என்கின்ற ராஜதந்திர வியூகம் அவருக்கு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் சர்வதேச நாடுகளுடன் அமெரிக்க அதிபர் ஒரு நல்லுறவையும் நல்லெண்ணத்தையும் சிறந்த கருத்து பரிமாற்றங்களையும் வளர்த்து கொள்ளவில்லை. எனவே அவருக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் மேலும் 4 ஆண்டுகள் இந்த சுமையை சுமக்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபரனுடைய ஹொங்கொங் மீதான திடீர் பாய்ச்சல். ஹொங்கொங் நாட்டினுடைய பெண் அதிபர் கெரிலேம் அம்மையார், இவர் சீன அதிபருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட காரணத்தினால் இவரை சீனாவினுடைய கையாள் என்று அமெரிக்கா கருதுகின்றது. மேலும் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பு சட்டத்தை கூட இவர் ஆதரித்திருக்கின்றார். எனவே அமெரிக்காவுடன் நண்பராக இருந்து சலுகைகளை பெற்று சீனாவிற்கு உதவுகின்ற ஒரு இடைத்தரகராக இருக்கின்ற கெரி லேம் அவர்களை அமெரிக்கா கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கின்றது. அதுபோல ஹொங்கொங்கில் நடைபெற்ற கலவரங்களை முன்னொன்று இரும்பு கரம் கொண்டு அடக்கிய போலீஸ் அதிபர் கிறிஸ் டேங்க் அவர்களையும் அதேபோல நீதி அமைச்சர் தெரேசா சிங் அவர்களையும் தன்னுடைய கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கின்றது. இவ்வாறு 10 பேர் கொங்கொங்கில் இருந்து அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்கா சீனா இடையேயான முறுகல் அடுத்த கட்ட பிடிப்பை சந்தித்திருக்கின்றது. எனவே அமெரிக்க தேர்தலில் இந்த விவகாரம் பாரிய விவகாரமாக விளையாடப் போவதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். கொரோனா ஒரு பக்கம், தேர்தல் மறுபக்கம், சர்வதேச ஆடுகளமாக மாறுகின்றது அமெரிக்கா. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கப் போவது யார்? காத்திருக்கின்றன சில மாதங்கள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.